இந்த வந்து வரைகிறது இந்த அழகு அப்படின்னு பேசுனீங்கன்னா மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு வேகம் வந்துடும் நிறைய பேர் நம்ம வந்து பார்க்கலாம் கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன இவ்வளோ நெரிசலாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்வோம் ஆனால் அதுல ஒரு சிலர் மட்டும் ஏ இந்த நெரிசலை எனக்கு இந்த டிசைன்ல தெரியுது இவ்வளோ அழகான ஒரு கேர்வில் இருக்கு பாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அழகையும் ஒரு கலையும் நோக்கக்கூடியவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் இன்னைக்கு நம்மளுடைய கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியின் மூலமா இந்த லைவ் மூலமா விடை கிடைக்க போகுது ஆமாங்க டிசைன் தொடர்பான அனைத்து விதமான கோர்சஸ் படிப்புகள் அதுல நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இத பத்தி எல்லாமே நம்ம வந்து பேச போறோம் எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படின்றது ஒரு புள்ளியில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் அது கலைஞர்களுக்கு வந்து மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக தான் இவங்களுடைய இந்த இன்ஸ்டியூஷனுக்கு பேரே அப்படி வச்சிருக்காங்க டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் இதனுடைய தலைவர் திரு ஏ ஆர் ஆர் ராமநாதன் அவர்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் முதல்ல உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷம் அடைகிறத விட வீட்டில பார்த்துட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சந்தோஷம் வரும் ஏன்னா பேச்சு போட்டியா கட்டுரை போட்டியா ஒரு சிலர் ஓடுவாங்க இந்த வரைதல் போட்டி டிராயிங் போட்டி பெயிண்டிங் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிலர் பேஷனாக போவாங்க ஸோ அவங்களுக்கான வாழ்க்கை முறை இந்த காலகட்டத்தில் எப்படி மாறி இருக்கு கல்வி முறை எந்த அளவுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் முதல்ல இந்த டிசைன் அப்படின்னா என்ன சார் டிசைன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் டிவி கேட்ஜெட்ஸ்ல இருந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல ஒரு டிசைன் அப்படின்றது தான் ஒரு இம்பார்ட்டன் எலிமெண்ட் ஆக்சுவலா அந்த டிசைன் தான் எல்லாத்துக்குமே வந்து கிரியேட்டிவிட்டி மேனுஃபேக்சரிங் எல்லா செக்டாருக்குமே ஆரம்ப புள்ளியா இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு சால்விங் அதாவது ஒரு ஒரு சொல்மெண்ட் இருக்கு ஒரு தேவை இருக்கு அதுதான் ப்ராப்ளம் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போறோம் அப்படின்றது வடிவமைக்கிற தான் டிசைனர்ஸ் நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேரன்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பொழுதுபோக்கு ஹாபி அஹ் உங்களுடைய ஹாபி என்ன அப்படின்னா அதுதான் ட்ராயிங் அப்படின்னா உங்களுடைய கெரியர் என்ன அப்படின்னா அது கிடையாதுன்ற நினைக்கிறாங்க சோ அதுக்கு நீங்க என்னமோ அது கிடையாது ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து டிசைன் அப்படின்றது நம்ம வந்து ஒன்லி வரைகிறது அப்படின்றது குழந்தைங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ ஸ்கூலில் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் ஸ்டாப் பண்ணிடுறோம் ஆனால் டிசைன் வரைகிறது அப்படின்றதே ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ஒரு இது தான் ஆக்சுவலாக தனிப்பட்ட இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறதோ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தேவையான ஒரு விஷயங்கள் அதில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த டிசைனிங் அப்படின்றது ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படின்றத பண்ணுறவங்க தான் டிசைனர்ஸ் ஆக்சுவலாக அந்த டிசைனர்ஸுக்கு தேவையான முக்கியமான ஒரு திறன் வந்து வரையும் திறன் ஓகே ஸோ அந்த நல்லா வரைகிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சம்பந்தமான டிசைனிங் துறை சம்பந்தமான படிப்புகள்லாம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே பேரண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க பிள்ளை கேட்ட ஆனால் பிள்ளைங்க அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க இப்போ கூட அவங்க மனசில் வந்து இது சார்ந்த படிப்பு படித்தா நல்லா இருக்கும் எனக்கு வந்து அது அதுதான் என்னோட பேஷன் அதான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ இப்போ இந்த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு மாதிரி இருக்கு இந்த ஸ்கூல் பத்தி சொல்லுங்க சார் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவா டிசைன் மட்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி இதுல வேற மற்ற இந்த துறைகளும் கிடையாது அதே டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசைன்ல இருக்கிற எல்லா துறைகளும் இருக்கு டிசைன் மேஜரா நம்ம வந்து ஐந்து விதமான துறைகளா பிரிக்கலாம் ஒன்னு வந்து ஃபேஷன் டிசைன் ஆடை வடிவமைப்பு இது சம்மந்தப்பட்டது ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமொபைல் கார் என்ஜின்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸ் வரைக்கும் ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வருது இண்டஸ்ட்ரியல் டிசைன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் அப்படின்றது ஒரு கட்டடமா இருக்கட்டும் ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் அதோட உள் அலங்காரங்களை வடிவமைக்கிறது வந்து இன்டீரியர் டிசைன் அண்ட் இன்னொரு துறை வந்து கம்யூனிகேஷன் டிசைன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இந்த லைவ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலாக வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் ஆக்சுவலாக ஸோ இந்த கம்யூனிகேஷன் எப்படி பெட்டராக டிசைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அனிமேஷன் ஃபிலிம் மேக்கிங் வீடியோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிராஃபிக் டிசைன் இது எல்லாம் வர்றது தான் கம்யூனிகேஷன் இது 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 இன்னொரு ஒரு துறை முக்கியமான துறை வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை அப்படின்ட்டு நம்ம கேள்விப்படுற அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா விதமான டிசைன் துறைக்கும் பேசிக் ஆதி ஒரு இது ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு கோர்ஸ் வந்து பிஎஃப்ஏ ஸோ இந்த விதமான அஞ்சு விதமான படிப்புகள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ள நிறைய சின்ன திரிய துறைகள் இருக்கு ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீரியர் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நிறைய ஃபர்னிச்சர் டிசைன் लाइटिंग डिजाइन एकॉस्टिकल डिजाइन अभी नरेया துறைகளாக பிரிக்க முடியும் அதே மாதிரி ஃபேஷன் டிசைனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அக்சசரிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட இது பிரிக்கலாம் டேஞ்சராக இந்த அஞ்சு துறைகள் இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணுற போது படிக்கிற போது அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நீங்க சொன்ன இந்த அஞ்சு விஷயமே நம்ம போகிற எல்லா இடத்துலையுமே இருக்கு எல்லா துறைகளுக்குள்ளேயுமே இந்த அஞ்சு வடிவமைப்பும் இருக்கு ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே சார் இப்போ இதை வந்து கோர்ஸா எடுத்து படிக்கணும் அப்படின்னா பேசிக்காக என்ன வேணும் என் என் பொண்ணுக்கு வந்து எந்த டிகிரி எடுக்கிறேன்னு கேட்டாலும் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறா ஆனால் அவளுக்குள்ள வந்து ஒரு வரையணும் ஒருத்தரங்களை பார்த்தா கரெக்டாக வரைஞ்சிருவா ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக அழகாக பண்ணிவிடுவா அவளுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு நான் அடிப்படை தகுதி அப்படின்னா என்ன சார் ஓகே டிசைன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கிறது டிசைன் திங்கிங் ஸ்கில் அவங்க ஸ்டூடெண்ட்டே இருக்கணும் டிசைன் திங்கிங் ஸ்கில் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு விஷயத்தை புரிதல் இருக்கணும் அண்ட் நல்ல ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் ஒரு பொருளை என்னென்றது தெரிஞ்சுக்கிறது நம்ம நிறைய குழந்தைங்களை பார்ப்போம் வீட்டில் ஏதாவது ஒரு ரிமோட் கார் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை பிரித்து அது எப்படி ஓடுது அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்ககிட்டையும் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஏஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டி அதாவது ஒருத்தங்களுக்கு தன்னை எப்படி அழகாக காமிக்கணும் தன்னோட வீட்டை எப்படி அழகாக வச்சுக்கணும் தன்னோட பொருட்களை எப்படி அழகாக அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏஸ்தடிக் சென்சிட்டிவிட்டியோட ஒரு வெளிப்பாடு தான் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே எந்த குழந்தைக்குமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்குமே இருக்கும் பட் யார் யாருக்கு இது நல்ல அதிகமான ஐக்யூ லெவல் இருக்கு கிரியேட்டிவிட்டி ஐக்யூ அப்படின்னு சொல்ற கிரியேட்டிவ் கோஷன்ட் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த படிப்புகள் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அண்ட் இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் வளர்த்துக்க முடியும் அதாவது எனக்கு அது இல்லை க்ரியேட்டிவ் கொஷன்ட் இல்லை க்ரியேட்டிவ் ஆகி கம்மியாக இருக்குது அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம அதுக்கு குழந்தைங்கள பழக்கப்படுத்தலை லாஸ்ட்டு பன்னெண்டு வருஷமாக அவங்க ஸ்கூலில் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை குறைக்கிற விஷயங்களாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த எல்லா விஷயங்களையுமே எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ண முடியும் எல்லாருக்கிட்டே இந்த பேசிக் ஸ்கில் இருக்கும் பட் அதை யார் யார் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க யார் யார் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் மட்டுமே அவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து நம்ம பேரன்ட்ஸ் வந்து குறைய சொல்ல முடியாது ஏன்னா தான் குழந்தை எதிர்காலத்துல எல்லார் முன்னாடியும் தனிச்சு சுயமா நிக்கணும் அதுக்கான ஒரு வருமான ரீதியான விஷயமும் வேணும்ங்குறதுக்காக தான் அவங்க வேற கோர்ஸ வந்து சொல்றாங்க பட் இதுலயே அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கண்டிப்பா புரிய விச்சிரலாம் காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் பேசுவோம் வணக்கம் 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 கல்வி த்ரீ சிக்ஸ்டி உங்க பேர் சொல்லுங்க பொண்ணு பேரு இப்போ சரிங்க சின்ன குழந்த சின்ன குழந்தையில இருந்து படிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை சார் வந்து பேசிட்டு இருக்காரு நாங்க கேட்டோம் ஆனா அதோட டீடைல்ஸ் எதுவும் தெரியாது ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து கிராமம்

ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷனோட ஒரு அத்தியாவசிய தேவையோட ரிலேட்டடாக இருக்கிற ஒரு துறை இது இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய துறை வந்து ஜவுளித்துறை ஆக்சுவலாக ஸோ இந்த துறைக்கு எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஷன் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதை டிசைன்ஸை உருவாக்குறவங்க ஸோ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்றது இதுக்கான ஒரு தடை கிடையாது ஏன்னா நீங்கள் இதில் தைரியமாக சொல்லிக்கலாம் எல்லா ஊரில் இருக்கிற குழந்தைங்கள் ஈவன் சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட டிசைனை பற்றியோ இல்லை டிசைன் ஸ்டடீஸை பற்றியோ ஒரு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க சிட்டியில் இருக்கிறீங்க இதுக்கு கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது ஒரு குழந்தைக்கு தனிப்பட்ட முறையில் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க எவ்வளோ இதை விஷயத்தில் பேஷ்னேட்டாக இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் முக்கியம் ஸோ இந்த ஃபேஷன் டிசைன் அப்படின்றத பற்றி துறையை பற்றி இன்னொரு ஒரு தப்பான கருத்து என்ன இருக்குது அப்படின்னா இது ஒன்லி சினிமா துறைக்கும் மீடியா அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் ஃபேஷன் டிசைனிங் தேவை அப்படின்ட்டு இருக்குது உண்மை அது கிடையாது நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே டிசைன் பண்ணுறது ஃபேஷன் டிசைனர்ஸ் தான் ஸோ இது ஒன்லி வந்து சினிமா துறை சார்ந்த படிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு தவறான எண்ணம் நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக நம்ம சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ இதை இதை இதோட துறைகளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜவுளி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா சென்னையிலேயோ இல்லை எந்த ஊராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஹப்ஸ் இருக்கும் அந்த இடங்களுக்கு போனோன்னா நம்ம வந்து நல்ல பொருட்களும் வாங்க முடியும் எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கும் நல்ல வெரைட்டிஸ் இருக்கும்ன்ட்டு ஆனால் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் ஷாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறிய கடைகள் பட் டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடிக்கக்கூடிய கடைகள் எல்லா இடங்கள்லையும் இப்போ வருது ஸோ இன்றைக்கி ஷாப்பிங்க்கு எல்லாரும் வந்து ஒரே இடத்த நோக்கி போகிறது கிடையாது டைவர்சிஃபை ஆகிறாங்க எப்படி ஆறாங்க அப்படின்னா தோ பொட்டிக் ஷாப்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த பொட்டிக் ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க எல்லாரும் அதுக்கு போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்து எவ்வளோ இந்த துறையில் இருக்கிற டிசைனர்ஸ் வளர்ந்துருக்கிறாங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குன்றதை சொல்லும் ஸோ இந்த வேலை வாய்ப்பு முடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாலு அஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவங்க படித்து முடிக்கிற போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இந்த நாலு அஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலது ஃப்ரீலான்சிங்காக இருக்கும் ஒரு சிலது உங்கள் வீட்டிலேருந்தே டிசைன் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட்டுக்காக ஒன்லி வந்து மென்ஸ் வேர் ஒன்லி கிட்ஸ் வேர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க அது அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட தனித்திறமைகளை பொறுத்து ஸோ இதில் வந்து நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் வேலை தேடி இவங்க போக வேண்டாம் வேலை இவங்களை தேடி வரும் இவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதனால் ஃபேஷன் டிசைன் ஒரு நல்ல ஒரு சுய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான துறை அழைத்ததற்கு மிக்க நன்றிமா டிசைனிங் தொடர்பான உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் இந்த லைவ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இந்த எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம் சார் நம்ம இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க நம்மளுடைய டாட்ல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு இது வந்து இப்ப முடிச்சோம் அப்படின்னா பேர் பின்னாடி நமக்கு எந்த மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் டிசைன் அப்படின்னு சொல்ற பி டிசைன் அப்படின்றது வரும் இது சேம் லைக் பிஇ மாதிரி இதுவும் ஒரு ஃபோர் இயர்ஸ் டெக்னிக்கல் ப்ரோக்ராம் ஸோ ஜென்ரலாக வந்து த்ரீ இயர்ஸ் டிகிரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்காது ஈவன் அவங்க மாஸ்டர்ஸ் போகிறதுக்கும் சரி அதர் அப்ராட் யூனிவர்சிட்டீஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க லோன் போகிறாங்க எதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபோர் இயர்ஸ் டிகிரியை மட்டும் தான் டெக்னிகல் ப்ரோக்ராமாக எடுத்துப்பாங்க ஸோ அதனால் வந்து ஃபோர் இயர்ஸ் டெக்னிக்கல் ப்ரோக்ராமில் நம்ம இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கொடுக்குறோம் டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அதே மாதிரி டிசைன் அப்படின்ற இதில் அந்த நாலு சப் வரும் உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் ஃபேஷன் டிசைன் கம்யூனிகேஷன் டிசைன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஸோ இதே மாதிரி ட டிகிரி ஆல்ரெடி முடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் இதை பர்சியூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எம் டெஸ் அப்படின்ற படிப்பு வரும் மாஸ்டர்ஸ் இன் டிசைனிங் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜா ஜாயின் பண்ணுறவங்க டுவெல்த் முடிச்ச உடனே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நான் வந்து பிஇல சேர்ந்துட்டேன் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் எனக்கு ஆட்டோமொபைல் டிசைனில் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து வேற ஒரு துறையை தவறாக தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு வர்றவங்க அதில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்து வர்றவங்க ஒரு சில ரெண்டு வருஷம் படிக்க முடியல அப்படின்ற போது அவங்களுக்கான ஒரு வருஷம் பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் இந்த எல்லா டிசிப்ளின்லையுமே அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட துறை அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்களோ பி இல்லை அது அது ரிலேட்டடாக படிக்க முடியும் ஸோ இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஏ யூஎக்ஸ் டிசைன் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற ஐட்டியில் படித்த பி இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச நிறைய பேர் கேட்டு வர ஒரு துறையாக இருக்குது அந்த யுஏயுஎக்ஸ் டிசைன் அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஓகே ஸோ இன்றைக்கி இணையத்தை ஏகிக்கிட்டு இருக்கிறது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ இதை தேடி வந்து வந்து படிக்கிறவங்களுக்குலாம் ஒன் இயர் பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிள் பண்ணுறோம் ஸோ அது இல்லை நான் டென்த் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் என்னால் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் படிக்க முடியல ஆனால் எனக்கு வந்து டிசைனிங் துறையில் வரணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்றவங்களுக்காக டிப்ளமோ இன் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கோம் டிப்ளமோ இன் இன்டீரியர் டிசைன் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ரிலேட்டடாக ஒரே இடத்துல எல்லா விதமான வகுப்பினருக்கும் எல்லா விதமான ஏஜ் குரூப்பும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸோட அதை கிரியேட் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பேஷன் வேற ஒரு விஷயத்துல தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம எடுத்து படிச்சு இந்த திசையில போறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க பேசிக்காக இங்கே வரக்கூடியவங்களை நீங்கள் எந்த மாதிரி கணிச்சு அவங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு படுத்தீங்க நிறைய பேருக்கு எனக்கு வரைய தெரியுங்க எனக்கு இந்த பீல்டுல வரணும்னு தெரியும் ஆனா எதுக்குள்ள போகணும் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க வழி காட்டுறீங்க சோ இந்த பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன அந்த கிரியேட்டிவ் டிசைன் திங்கிங் அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கோம் இந்த எந்த கோர்சஸ்க்குமே நாங்கள் டுவெல்த் மார்க்ஸை கன்சிடர் பண்ணுறது கிடையாது அவங்களோட டுவெல்த்தாக இருக்கட்டும் டிகிரியாக இருக்கட்டும் ரீசன் என்ன அப்படின்னா இது எதுலையுமே அவங்களோட கிரியேட்டிவிட்டியையோ இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அவங்க வந்து கணிக்கிறது கிடையாது ஸோ அதனால அது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி அதை அவங்க பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதோட மார்க்ஸ் இந்த அட்மிஷனுக்கு எந்த விதத்துலையும் உதவாது ஸோ நாங்கள் வைக்கப்போகிறோம் அந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த விதத்தில் அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கு அண்ட் எந்த விதத்தில் அவங்களோட கற்பனை திறன் இருக்கு எந்த விதத்தில் அவங்க வந்து நல்லா வரைகிறாங்க அண்ட் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களால வந்து சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியுது எந்த அளவுக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கு கலரோட ஐடென்டிஃபிகேஷன் ஷேப்போட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் பெஸ்ட் ஆப்டா இருக்கும் அப்படின்றத அது மூலியமாக அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமாக தெரியப்படுத்துறோம் சோ இந்த கோர்ஸ்க்கு வர ஒவ்வொருத்தருக்கும் அவேர்னஸ் இருந்ததுனாலும் அவங்களுக்கு அந்த குழந்தையையும் அந்த பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் இந்த அட்மிஷன் கொடுக்கும் ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த விஷயங்களை அவங்க தரவா புரிஞ்சுக்கிட்டு சேரணும் ஜஸ்ட் லைக் தட் எல்லா வேலையும் இந்த படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் இது வந்து இலவசமா தான் நம்ம இந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட்டுன்றதை யார் வேணா இலவசமா எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போது தான் அட்மிஷன் ஃபீஸ் இதெல்லாம் இருக்கும் ஓகே சார் அண்ட் இந்த இதுல அவங்க பண்றதுனால அந்த ஸ்டூடெண்ட்டோட திறமைக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும்ன்றதுனால இந்த க்ரியேட்டிவ் கொஷின் டெஸ்ட்டில் அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுபத்தஞ்சு வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ஒரு தயக்கம் என்ன அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் நிறைய பேர் கூட என்னிகேஷன் கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் பகுதியில் இருக்கோம் இங்க இருக்கிறவங்களையும் நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கலைஞர் வந்து ஒளிஞ்சிட்டு தான் இருப்பாங்க பட் அந்த கம்யூனிகேஷன் கேப்னால நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல வர முடியுமா இங்கிலீஷ் இருந்தாதான் இதில் வர முடியும் போலருக்கு என் ஃபியூச்சர் இதில் வந்து கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் இதற்கு நீங்க எப்படி சார் அவங்களை ட்ரைன் பண்றீங்க இது உண்மை கிடையாது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியால வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்றது டிசைனுக்கான ஒரு பழமையான கல்லூரி மோர் ஐம்பது வருடங்களுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய நிறுவனத்தால் நடத்திட்டு இருக்க கல்லூரி அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன டவுன்லேருந்து கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க அதாவது நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு சிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்றது இதுக்கு அட்வான்டேஜஸே கிடையாது ஓகே ஸோ அவங்க எந்த விதத்தில் அவங்களோட தேவைகளை தேடி வராங்க எவ்வளோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அது சார்ந்த படிப்புக்கு போகணுன்னு இருக்கிறாங்க அவங்களோட எண்ணங்கள் தான் அவங்களை இந்த இடங்களை கூட்டு வருமே தவிர அவங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்றதுலாம் முக்கியமே கிடையாது ஸோ அவங்களோட திறமைகளை அவங்க வளர்த்துக்கணும் இந்த துறை அவங்களுக்கு எந்த துறை கரெக்டாக வருதுன்றது கவுன்சிலிங் மூலயமா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு இந்த இந்த அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் அந்த கவுசிலிங்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரோம் அட்மிஷன் யார் வேணா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இவ்வளவு மார்க் எடுத்துருந்தீங்கன்னா சீட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் குள்ள ஏன் ஏன் போறதுல அப்படின்னா இதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இதை பற்றி அறியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள எல்லாரையும் இந்த கிரியேட்டிவ் கொஷின் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற போது இந்த எல்லா துறையை பற்றியும் டீட்டெயிலாக விளக்கப்படும் என்னென்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும் இது படித்து முடிக்கிற போது என்ன மாதிரி சம்பளங்கள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இவங்க என்னென்னலாம் திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயங்களை புரிய வச்சதுக்கப்புறம் தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அதனால் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த டிசைன் துறைக்கு கட் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதோ உங்களோட லாங்குவேஜும் இம்பார்ட்டன்டே கிடையாது பட் அதை நம்மளால வந்து மெருகேற்றவும் முடியும் வரும்பொழுது அவங்கள மாற்றிக்கொள்ளவும் நம்ம முடியும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸில் வெறும் புக்கு படித்து மார்க் எடுக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு சிரமமான விஷயம் அப்படின்றதுனால தான் நான் மதிப்பெண் கம்மியாக எடுக்கிறேன் பட் இங்கேயும் வந்து நீங்கள் கோர்ஸ்ன்றீங்க இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ன்றீங்க கிளாஸஸ் நடக்கும்ன்றீங்க அப்போ இதுவும் வந்து ஸ்கூல் மாதிரி தானே இருக்கும் என்ன ஒரு இடத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி தானே இருக்கும் என் கற்பனை வளம் அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் அங்கே எனக்கு கிடைக்குமா அந்த சூழல் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு பதில் சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிசைன் எஜுகேஷன் அப்படின்றது நாலு சோத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய முடியாத விஷயம் ஸோ எங்களோட காலேஜோட செட்டப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அக வெளியில இருந்து காலேஜை பாக்குறதும் சரி உள்ள வந்து பார்த்தாங்கனாலும் சரி அந்த விஷயம் அந்த வடிவமைப்பே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் ஓகே ஸோ இதை ஏன் இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அப்படின்னா இது வந்து எதுவுமே பர்டிகுலர் டைம் டேபிள் படி நடக்கிற கோர்சஸ் கிடையாது பர்டிகுலர் அசைன்மெண்ட்ஸ் பேஸில் பர்டிகுலர் எக்ஸசைஸ் பேஸ்ல நடக்கிற கோர்சஸ் இது எல்லாமே ஸோ அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும் அவங்களோட திறமைகள் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ப்ரோக்ராமில் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் தான் நாங்கள் பண்ணுறது இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் அவங்களோட திறமைகள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேரி வந்து ரொம்ப கம்மி மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஈவன் தேரி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்னலாம் வச்சு டிசைன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள மட்டும்தான் அதில் தேரியில் படிப்பாங்களே தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை படித்து இதுக்கு ஆன்சர் இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது அண்ட் லெக்சர் அவர் அப்படின்ற தேரி சம்மந்தப்பட்ட பகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டுவெண்ட்டி தான் இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களோட துறை சார்ந்த எல்லாத்துக்கும் தேவையான அதிநவீன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற லேப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட சோ அந்த லேப்ஸ்ல அவங்கள ஹாண்ட்ஸ் ஆன் எக்ஸைஸ் எல்லாத்தையுமே உங்கள பழக்க வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையோட அட்வான்டேஜ் ஒரு நாப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு புதுமையான ஒரு கலைஞர் உலகம் அப்படின்றத அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தொடர்ந்து பேசலாம் காலேஜ் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் நாங்க ஜெயிரியான்னு சொன்னேன் ஆ இன்னும் வேற கொஷின் இருக்குங்களா கேளுங்க

சார் உங்களுக்கு பதில் சொல்லலாம் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வயது வரம்போ ஏஜ் இதோ கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க உங்களை இன்னும் மெருகேற்றிக்கணும் இந்த விஷயங்கள் நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற போது நீங்கள் டிப்ளமா சார்ந்த துறை படிப்புகள் எடுக்கிற போது ஒரு வருஷத்தில் இதை தெரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக ஸோ இந்த டிப்ளமா படிப்புகள் அப்படின்ற போது நீங்கள் டிசைன் உங்களுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லரிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டெய்லரிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிவமைக்கிறத எப்படி வந்து தைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக அதை கற்றுக்கிட்டிங்க நீங்கள் பட் அதுக்கு ஃபண்டமெண்டல்ஸாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி டிசைன் பண்ணணும் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களோட ரிக்குயர்மெண்ட் என்ன அவங்களுக்கு அது இது எந்த டயத்தில் பயன்படுத்த போகிறாங்க அவங்களுக்கு இது என்ன விதமான சௌகரியங்களை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஃபேஷன் டிசைன் அப்படின்ற டிப்ளமோ ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு நீங்கள் வெப்சைட் போகலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் டாட் எஸ்ஓடி டாட் இன் அப்படின்றது தான் எங்களோடய வெப்சைட் ஆக்சுவலாக ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு

அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டே ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் எவ்ரிடே ஒரு டார்கெட் இருக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ அன்னைக்கு டேட்டில் அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும் எல்லா அசைன்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அவங்களோட அந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க்ஸ் பண்ணுவோம் அண்ட் இதோட வெளியிலிருந்து இந்த துறை சார்ந்த நிறுவன எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவங்களோட இவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்ஸுக்கு ஃபைனலாக வைவா வைப்பாங்க ஸோ அந்த ஜூரி அப்படின்ற ஒரு விஷயம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோர்சஸ்லாம் ஒன்லி ஃபைனல் இயர் லெவலில் மட்டும்தான் இருக்கும் பட் இந்த டிசைன் சார்ந்த துறையில் ஈவன் அவங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து வெளியிலருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவங்களோட ஒர்க்ஸை வந்து ஜூரி பண்ணிவிட்டு அவங்களோட அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போவாங்க ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படி ஒருத்தங்க கிட்ட பேசணும் ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணும் அவங்களோட டிசைனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணணும் ஸோ இந்த பிராக்டிகல் சார்ந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வைவா அப்படின்ற சொல்லி கூட சொல்லக்கூடிய இந்த முறையில தான் செய்முறை தேர்வு மட்டும்தான் இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்க வந்து அது விஸ்காம் விஸ்காம் இருந்தது ஒரு டிகிரி எப்படி இந்த கம்யூனிகேஷன் டிசைன் வரும் சார் ஆக்சுவலா விஸ்காம்ன்றது बीएससी விஸ்காம் அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம ஊர்ல ரொம்ப பரவலா எல்லாருக்கும் தெரிய தெரி இருக்கு உண்மையை சொன்னா அது சயின்ஸ் கிடையாது நம்ம வெரி અનஃபோர்ச்சுனேட் நம்மளோட சார் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்ன ஒரு கால்ர் இருக்காங்க பேசிடுவோம் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சிவகுமார் சிவகுமார் சார் எங்க இருந்து பேசுறீங்க நான் கிச்சு ஒரே வரوني பேசுறானு ஆ உங்க கேள்விகள் கேட்கலாம் சார் நீங்க சார் ஃபுல் ஃபேஸ்ட் முடிங்க ஃபர்ஸ்ட் மூரே

பிடிச்சிருக்கிற ஒரு வேலையை பண்ணுற போது அது அவங்களுக்கு வேலையாக தெரியாது கஷ்டமாக தெரியாது ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த துறையில் அவங்கள வந்து அனுப்புகிறது நல்ல விஷயம் ஸோ இந்த டிசைனில் அவங்களுக்கு திறமைகள் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் டிசைன் உங்களுக்கு சரியாக வருமா எந்த டி டிசைன் துறை உங்களுக்கு வாய்ப்பு சரியாக இருக்கும் அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதற்கான விடைகள் எல்லாமே கிடைக்கும் பிளஸ் டூ முடிச்சவங்க அடுத்தடுத்து எனக்கு வந்து வடிவமைப்புக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் அப்படின்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இன்றைக்கு இங்க பதில் கிடைச்சிட்டு இருக்கு சார் நம்ம வந்து விஸ்காம் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி நம்ம கண்டினியூ பண்ணி பேசுறதுக்குன்னு ஒரு காலர் இருக்காங்க பேசிடலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் உங்க பெயர் சொல்லுங்க சார் எங்க இருந்து அழைக்கிறீங்க நான் போரூர்ல இருந்து கால் பண்றேன் சார் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நீங்க

அதுக்கு தகுந்த போல அவங்க வந்து கோர்ஸ் கொடுக்குறோம் சொல்றாங்க இந்த ஐடியா நல்லா இருக்குது அதனால வந்து எங்க பொண்ணு வந்து பத்தாவது படிச்சிருக்காங்க இப்ப பிளஸ் டூக்குள்ள என்ன கத்துக்கலாம் இல்ல அவங்களுக்கு என்ன கைட் பண்ணுவாங்கன்றது கேட்டுக்கலாம் கண்டிப்பா கேட்டுருவோம் சார் ஸோ இப்போ பிளஸ் ஒன் தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலையில் இருக்கிறீங்க ப்ளஸ் ஒன்ல என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது இதுல நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு பத்தாவது முடிச்சிட்டாங்க எங்களுக்கு இப்போவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் எங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து ரெகுலராக இருக்கிற சயின்ஸ் ரிலேட்டட் படிப்புகளுக்கோ இன்ஜினியரிங்கோ மெடிசின்கோ அனுப்பில்ல ஸோ அதுக்கு என்ன மாதிரி துறைகளில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் என்ன மாதிரி குரூப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம ஊரில் இருக்கிற அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எடுத்து ஏற்பட்டுருக்க ஒரு சங்கடம் தான் நம்ம ஊரில் பெரும்பாலான ஸ்கூட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் ரிலேட்டடான பியூர் சயின்ஸ் குரூப்போ இல்லை என்ஜினியரிங் தேவையான குரூப்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது பட் இப்போ ஒரு சில கல் ஒரு சில பள்ளிகளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதிய துறைகள் எல்லாத்தையும் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலே ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன் ஆஃப் த ஃபோர்த் சப்ஜெக்டாக அதே மாதிரி ஃபேஷன் டிசைன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி துறைகள்லாம் அவங்க வந்து டுவெல்த்தில் லெவன்த் டுவெல்த்தில் படித்தாங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கு டிசைனர் ஆகிறதுக்கு என்னென்ன திறமைகள் உங்களுக்கு வேணுமோ என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணும் சோ இப்ப டென்த்ல இருந்தே அவங்க அத ஃபோகஸ் பண்ற போது கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் காலேஜஸ்க்கும் சரி இந்த மாதிரி எந்த காலேஜஸ்க்கு போனாலும் அவங்க ஒன் ஆஃப் டாப்பரா இருப்பாங்க அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் சோ அதனால லெவன்த் டுவெல்த்ல இந்த மாதிரி குரூப்ஸ் செலக்ட் பண்றது இட்ஸ் நல்ல விஷயம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து நம்ம தேடி எடுக்கும் கிடைக்கும் அழைத்தது இருக்க வி நன்றி சார் இப்போ நம்ம விஸ்காம் பத்தி பேசிக்கோங்க சார் விஸ்காம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு கனவா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜினியரிங் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட பெரும்பாலான மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க சொல்றாங்கன்னா நான் விஸ்காம் படிக்க போறேன் ஏன்னா அது ஒரு ஃபேன்சியான வேர்டாகவும் இருக்கு அண்ட் அந்த உலகம் வந்து சினிமாவுக்கு அவங்களை அழைச்சிட்டு போகும் மீடியா துறைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால அதை விரும்புகிறாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து இதை பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிற ஒரு சயின்ஸுக்கு கீழே அதை எடுத்துகிட்டு வந்து தான் இதை பெரும்பாலான கல்லூரிகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ உண்மையிலே இதை சயின்ஸுக்கு கீழே எடுத்து வர முடியாது சயின்ஸுக்கு எடுத்து வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பேரலில் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸு அதர் திங்ஸ் நாட் நாட் ரிலேட்டட் டு த டிசைன் விஷுவல் கம்யூனிகேஷன் இல்லாத விஷயங்களையும் அவங்க வந்து படிக்க வேண்டிய தேவை வரும் ஸோ இதை வந்து நாலு வருஷ டெக்னிக்கல் புரோகிரமா வி டிசைன் கம்யூனிகேஷன் டிசைன் படிக்கிற போது அதே விஸ்காம் தான் அவங்க படிக்கிறாங்க பட் பியூரா ஒன்லி டிசைன் ஓரியண்டடா இருக்கிற தேவைகள் மட்டும் படிக்கிறாங்க இந்த விஸ்காம் அப்படின்னு சொன்னாலும் சரி கம்யூனிகேஷன் டிசைன் சொன்னாலும் சரி இந்த படிப்புகளை உங்களுக்கு அதிகமா சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவை அந்த காலேஜோட செட்டப் அந்த காலேஜ்ல என்னென்ன லேப்ஸ் இருக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இது ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்காம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் டிசைனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் லேப் சோ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற ஆப்பிள் சிஸ்டம்ஸ் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் லேப் இருந்ததுனா மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இதுக்கான விஷயங்களை என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி கூடவே அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு க்ரீன் ரூம் டப்பிங் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ரூம் ஒரு மினி தேட்டர் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்ததுனா மட்டும்தான் அவங்களால ஒரு நல்ல ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைனராக வெளில வர முடியும் படித்து முடிக்கிற போது ஸோ இந்த திறமைகள்லாம் வளர்க்கறதுக்கு இந்த தேவைகள் எல்லாமே டாட் ஸ்குல் ஆஃப் டிசைனில் ஏற்படுத்தியிருக்கிறோம் ஸோ வித் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு மினி தேட்டர்லேருந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ டப்பிங் ஸ்டுடியோ க்ரீன் ரூம் இதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் குறிப்பா இதுக்கு இந்த விஸ்காமை பொறுத்த வரைக்கும் அடுத்த இன்னொரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது புக்ஸில் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இது கிடையாது அதிகமாக ஸோ ப்ராக்டிகலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதோட டீச் பண்ணுற டீச்சர்ஸுமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் பீப்பிள வந்து கூப்பிட்டு வந்து பண்ண வைக்கணும் அதாவது ஒரு ஃபீல்டில் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அட்வடைஸ்மெண்ட்ஸ் என்ன அதுக்கு யார் வந்து டைரக்ட் பண்ணாங்க அதை யார் கிரியேட் பண்ணாங்க அந்த கிரியேட்டிவ் பீப்பிள்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து டீச் பண்ண வச்சோம் அப்படின்னா அப்போ தான் அவங்க வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் என்னன்றதையும் அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் எஸ் சார் இப்போ நீங்க சொன்னீங்க நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல வந்து உலகமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த உலகத்துல இருந்து ரியல் உலகத்துக்குள்ள வரணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ரியல் உலகத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத இப்போவே படிக்கும்போதே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ரேம் வாக்கு இந்த ஃபேஷன் ஷோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோமா எப்படி சார் அதுதான் இண்டஸ்ட்ரி கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது எல்லா துறைக்குமே இப்போ நாங்கள் பண்றதில்லை எந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதோ அவங்களோட நாங்க கூடவே பயணிக்கிறோம் ஸோ இது எதையுமே நாங்க வந்து படிப்பு வேற வேலை வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது கிடையாது ஸோ இப்போ ஃபேஷன் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச இந்த ரேம்ப் வாக் இந்த விஷயங்கள் எல்லாமே வெரி ஒரு 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 ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான தேவைகள் இருக்கிறது தான் இது இல்லாம அதிகமா டிமாண்ட் இருக்கிற ஃபீல்ட் ஃபேஷன் டிசைன்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டை கிரியேட் பண்றது எப்படி ஸோ அந்த பிராண்ட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்த விஷயங்கள் தான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள அதிகமாக எங்கே அனுப்பணும் அப்படின்னா இந்த ஒரு தனிப்பட்ட பிராண்ட் கிரியேட் பண்ணுற ஒருத்தவங்க எப்படி பண்ணுறாங்க அதை அவங்க எப்படி வடிவமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த இண்டஸ்ட்ரி கனெக்டில் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எவ்ரி செமஸ்டர் அவங்கள ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அனுப்புவோம் ஓகே ஸோ இது இல்லாமல் இந்த நாலு வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனியா ஒரு கன்செர்ன்ல ஒர்க் பண்ணுவாங்க ஸோ எவ்ரி செமஸ்டர் அவங்க பதினஞ்சு நாள் போகிறதுன்றது வித்தியாசமான அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என் மல்டிநேஷனல் கம்பெனியில் போகிறபோது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் இதே வந்து ஒரு ஒன் மே ஒரு ஒன்மேன் ஒன் மேன் ஆர்கனைசேஷனில் ஒரு சின்ன நிறுவனமாக இருந்து பெருசாக வளர்ந்த ஒரு நிறுவனத்தில் போய் கற்றுக்கிற போது அவங்களோட வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணுற போது தான் அவங்களோட எக்ஸாக்ட் அவங்களோட தேவை இது ஃபீல்டு என்ன அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட செவன்த் செமஸ்டரில் அவங்கள வந்து ஒரு சிக்ஸ் செமஸ்டர் ஃபுல்லாகவே பிராக்டிகல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமஸ்டர் அனுப்புவோம் ஓகே ஸோ இது என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க வந்து அந்த வேலை வாய்ப்புகளை பழகுறாங்க ட்ரைனிங்கில் ஸோ அதே அவங்களுக்கு என் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பல வாய்ப்புகளை வந்து கதவுகளை திறந்து கொடுக்கும் இப்போ எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனலா ஆக்கணும் நம்மளுடைய குழந்தைகளை நினைக்கிறதுக்கு என்னன்னா அவங்க கையில ஒரு தொழில் இருக்கும் இன்ஜினியரா எங்க போனாலும் பழச்சுப்பாங்க டாக்டரா எங்க போனாலும் பழச்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு டிசைனிங் துறையில ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வெளியில வரும்போது தனித்துவமா இப்போ எந்த கம்பெனிலயும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் தானாகவே வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறனை வளர்த்து விட முடியுமா கண்டிப்பா இப்போ நீங்க கேட்ட இந்த விஷயம் அதிகமாக புரிந்த துறை டிசைனிங் மட்டும்தான் ஏன்னா இப்போ மத்த எல்லா அவங்க அந்த ஃபீல் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் இருப்பாங்க ஒரு டிசைனர் அப்படின்ற போது அவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா எந்த எந்த ஃபீல்டுல அவங்க இருந்தாங்கனாலும் நம்ம குறிப்பிட்ட அந்த துறையில அவங்க இருந்தாங்கனாலும் எல்லாத்துக்குமே தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயங்கள் ஜெனரலா ஒரு அவேர்னஸ் தேவை அவங்களுக்கு சோ எல்லாத்த பற்றியுமே ஒரு புரிதல் நல்லா இருக்கிறதுனால அவங்களால எந்த துறையில வேணாலும் சஸ்டென்ட் பண்ண முடியும் அண்ட் ஒரு இண்டிஜுவலா என்டர்பிரரா வர்றதுக்கு தனியா தொழில் ஓர உருவாகிறதுக்கு வீட்டில இருந்தே ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட

கிட்ட செட்டப் இருக்கு திருப்பூர் கரூர்ல ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தேவைகளை உடனே மாத்திட்டாங்க ரெகுலர் தேவைகள் இல்ல மாஸ்ட் ரெக்கொயர்மெண்ட் இருக்கு ஃபுல் பாடி கவர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அதுக்கான மிஷினரிஸ் என்ன வேணும் அதுக்கான என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு மாத்தி அதை அப்படியே பண்ண முடிஞ்சது ஆனா இது எல்லாத்தையும் வடிவமைக்கிற அந்த அந்த கிரியேட்டிவ் பர்சன் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் சோ இன்னொரு ஒரு நியூஸ் இப்போ நான் ரீசென்ட்டா பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் கல்யாண மண்டபம் அப்படின்றது ஒரு நடமாடும் கல்யாண மண்டபம் ஸோ அது ஒரு இன்டீரியர் டிசைன் திங்கிங் இருக்கிற ஒரு பர்சனால் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் சோ ஏன்னா இன்னைக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு ஐம்பது பேர் தான் வரணும் சானிடைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் கல்யாணம் நடமும் அப்படின்றத வடிவமைச்சிருக்காரு ஆல்ரெடி ரெண்டு மூணு கல்யாணங்கள் சென்னையில் நடந்திருக்கிறத பற்றி நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்தது தான் நான் ஆக்சுவலாக சோ இது வந்து என்னன்னா அது ஒரு தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பண்றது ஒரு ட்ரக்குக்குள்ளே எல்லா விஷயங்களையும் அடக்கிட்டு அவங்க எங்க சொல்றாங்களோ அங்கே இந்த ட்ரக் போயிடும் ஐம்பது பேர் அமரக்கூடிய கூடிய ஐம்பது பேர் அங்க சாப்பிடக்கூடிய எல்லா வசதிகளும் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றது அப்படின்றது இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு கிரியேட் பண்ண ஒரு விஷயம் சோ இதே மாதிரி நம்ம சானிடைசேஷன் பண்றதுக்கான கைகளில் தொடாம சானிடைஷன் பண்றதுக்கு காலில் பிரஸ் பண்ணோன்னா வரக்கூடிய ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்த உடனே கிரியேட் பண்ணாங்க டிசைன் ஸோ அதுல பல லட்சங்கள் சம்பாரிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமா ஸோ இதை இண்டிவிஜுவலாக ஒரு இன்டி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு டிசைனராகவும் டிசைன் பண்ணி ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு அவங்கள மேனுஃபேக்சர் பண்ண வைக்கலாம் நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே மா மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கும் இன்னைக்கு இருக்கிற இணைய உலகம் ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி சானிடைசேஷன் பூத் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பூத் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஊர்ல இப்போ அதை பயன்படுத்துறது இல்ல ஸோ அது உருவாக்கலாம் அப்படின்ற அரசு நினைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்க கான்டாக்ட் பண்ணது டிசைனர்ஸ் தான் எங்களுக்கு சானிடைசேஷன் பூத் தேவைப்படுது இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள போறவங்க எல்லாரையும் அந்த பூத் வழியாக அனுப்பிச்சோன்னா அவங்க இருப்பாங்க கிருமி நாசினியா இருக்கும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இத கிரியேட் பண்ணி ட்ரையல் எல்லாம் பாத்தாங்க பட் சக்ஸஸ்ஃபுல் ஆகல சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறது அப்படின்ற போது எந்த ஒரு சுச்சுவேஷன் பாண்டமிக் சுச்சுவேஷன்லயும் தேவை இருக்கக்கூடிய ஒரு துறை டிசைன் துறை தான் ஓகே இது எல்லாமே பேசுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு சார் வருமானம் எப்படி எங்களுக்கு மினிமம்ல இருந்து மேக்சிமம் வரைக்கும் என்ன மாதிரி ஒரு சம்பளம் நாங்க எதிர்பார்க்கலாம் லாபம் எதிர்பார்க்கலாம் இத வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள அடக்க முடியாது அதுதான் உண்மை ஒரு ஸ்டூடெண்ட்டோட திறமையை பொறுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சு முடிச்ச உடனே முதல் வருடமே பல லட்சங்கள் சம்பளம் வாங்குற கூடிய ஒரு வேலைக்கும் போலாம் இல்ல எனக்கு வந்து அந்த லட்சங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணனும் ட்ரைனிங் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிசைனர் கிட்ட ரொம்ப ஒரு கம்மி சம்பளத்துக்கு அசிஸ்டன்டாவும் போகலாம் சோ இது அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் எங்களோட மாணவர்கள் நாங்க ஆல்வேஸ் சொல்றது உங்களோட தேவைகளை நீங்களே டிசைட் பண்ற அளவுக்கு நீங்களே டிசைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா அவங்களை ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற பெற்றோர்களோட அந்த கே கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை அதில் டவுட் இல்லை டிசைன் படித்து முடிச்சு நான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தரை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது எந்த துறையிலையும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ட் ரெண்டாவது இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப என்னைக்கு வேணாலும் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அவங்களுக்கு திறமை இருந்ததுன்னா ஒரு கேர்ள் செயல் எடுத்துக்கிறோம் அவங்களோட ஃபேமிலி வே மேரேஜ் இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் எடுத்துடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களால வர முடியும் இது வந்து எல்லா தொழில்நுட்பத்துறையிலையும் பாசிபிள் கிடையாது அவங்க ஃபீல்ட் அவுட் டேட் ஆயிட்டாங்க அப்படின்னா திரும்ப உள்ள வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஸோ இந்த இது அவங்களோட திறமையில் இருந்துட்டே இருக்கும் என்னைக்கு வேணால் உள்ள வர முடியும் ஸோ இதை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு என்ன வேலை கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிச்சு முடிக்கிறவங்களுக்கு எங்களோட நிறுவ கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் நாலு வாய்ப்புகள் கிரியேட் பண்றோம் சோ அது நாலு வாய்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு ரெண்டாவது அவங்களே சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எப்படி எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குற ஒரு சுய தொழில் முனை ஓர ஆகிறதுக்கான வேவாய்ப்பு மூணாவது ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லப்படக்கூடிய இவங்க இண்டிவிஜுவலாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பெரிய டிசைனர்ஸ் அதர் கம்பெனிஸுக்கு தேவையான ஒர்க்ஸை மட்டும் இவங்க பர்டிகுலராக க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பர்டிகுலர் அனிமேஷன் அவர் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அவரை தேடி வேலை வரும் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு மூணாவது வேலைவாய்ப்பு நான் நான்காவதாக முக்கியமாக சொல்கிறது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இந்த எல்லா இந்த மூணு விதமான இதையுமே வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் இது எப்படி அமையும் அப்படின்னா அவங்களோட திறமைகளை அவங்க வளர்த்துக்கிற போது மட்டும்தான் ஓகே ஓகே ஸோ இதுக்கான குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டிசைனரும் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் படிச்சவராக இருக்கட்டும் ஈவன் பிடிஎஸ் படிக்க வேணாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட இந்த ஃபீல்டில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய்க்கு குறைவான சம்பளத்தில் எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் இல்லை ஸோ குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படின்றத ஒரு ஃப்ரெஷருக்கு கூட நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு தாராளமாக எடுத்துக்க முடியும் நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு சொல்றேன் ஓகே சார் இப்போ எல்லா வடிவமைக்கும் திறன் இருக்கக்கூடிய மாணவர்களும் தனிமை ரொம்ப விரும்புவாங்க கூட்டத்தை ரொம்ப விரும்ப மாட்டாங்க கிளாஸ்ல இவ்வளோ பேர் தான் கேள்வியே கேட்காம கை தூக்காம நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் சார் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஸோ இந்த டிசைன் அப்படின்றதுல அகைன் இம்பார்ட்டண்டான விஷயம் இது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி நூறு பேர் இரநூறு பேர் வச்சுக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஓகே ஏன்னா நூறு பேர் இரநூறு பேரை வச்சு ஒரு லெக்சர் ஆரில் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன புரிஞ்சது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஸோ டிசைனோட யூனிக்னஸ் இது ரொம்ப குறைந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொல்லிக் கொடுக்குற போது தான் தனிப்பட்ட முறையில் அவங்களோட டேலண்ட் என்ன அப்படின்ற ஒவ்வொருத்தரையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அதனால எங்களோட டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட ஒன் ஆஃப் த விஷன் என்ன அப்படின்னா யூஜி கோர்சஸ் எல்லாத்துக்குமே அதிகபட்சம் முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிஜி கோர்சஸ் எல்லாத்துக்குமே அதிகபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்றது ஏன் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளவு கம்மியா பண்றோம் அப்படின்னா அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும் யூனிவர்சிட்டி அப்ரூவல் கொடுத்தாலும் பட் எங்களோட இது அந்த வெளியில போற ஒவ்வொருத்தரையும் திறமையானவங்களா வெளில அனுப்பணும் அப்படின்ற போது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை பேர் ஒரு ஒரு துறையிலும் இருந்தாங்கன்னா தான் அவங்களை தனிப்பட்ட கவனம் கொடுக்க முடியும் ஒரு திறமையிலையும் அப்படின்றதுனால இப்போ புதிதான கண்டுபிடிப்புகள் டிசைன்ஸ் இதெல்லாம் உங்களுடைய மாணவர்கள் செஞ்சு நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க இது வரைக்கும் இயங்கிட்டு இருக்க நம்மளுடைய இங்க இருக்கிற மாணவர்களுடைய திறனை பத்தி சொல்லுங்க லாஸ்ட் இப்போ கடந்த ரெண்டு வருடங்களா நடந்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான துறையை தேடி வந்தவங்க தான் ஓகே ஸோ சாதாரணமாக எனக்கு பிடிக்கல பட் நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்னோட என்ன என்ன திறமைக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு திறமைக்கேற்ற ஒரு படிப்புக்கு வரணுன்ற வந்தவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதையுமே வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுறது கிடையாது சாதாரணமாக புத்தகம் கொடுத்து இதுதான் உனோட அவனோட சப்ஜெக்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வரும் இப்படி படி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட விஷயங்கள் அவங்களே தேவைகளை அவங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு பர்டிகுலர் டிசைன் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே இந்த பத்தி இதை இதுக்கான தேவைகளை ரெக்யர்மெண்ட்ஸை அவங்களே ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவோம் அவங்களே இதோட கேஸ் ஸ்டடிஸ் பண்ண சொல்லுவோம் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டிசைன் பண்ணனும் ஒரு பர்டிகுலர் டிசைன் பண்றாங்க அப்படின்னா நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு வாங்க அங்க என்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்றாங்க அதுல இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்களோட தேவைகள் என்னன்றெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டடிஸ் பண்ண வைப்போம் சோ இந்த மாதிரி பண்ணி அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களால ரொம்ப பாராட்டு கிடைச்ச ஒரு ஃபீல்டு அது ஆக்சுவலா சோ இவங்க கிரியேட் பண்ற சிம்பிளான விஷயங்கள் கூட அந்த ஃபீல்டுல இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரி பீப்புள் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அத வந்து பாராட்டி இருக்காங்க ஓகே சார் கால இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் ஹலோ கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி ஹலோ ஆ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நான் மகேஷ்வரி பேசுறேங்க கொஞ்சம் ஆ மகேஸ்வரிம்மா உங்க கேள்விகளை கேக்கலாம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க டிவி ஸ்லோ ஆ இப்போ உங்க இப்போதான் இத பாத்தோம் நாங்க டிவில இந்த ஏஜ்ல படிக்கலாமா ஓகே சார் கிட்ட நீங்க யாருக்காகமா பாக்குறீங்க एक्चुअली இல்ல சார் எனக்காக தான் பாக்குறேன் சரி ஏதாவது இது நான் சொன்ன விஷயம் தான் ஏற்கனவே ஏதாவது நீங்க பன்னிரண்டாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பி டிசைன் அப்படின்ற படிப்பு படிக்கலாம் அதெல்லாம் நாலு வருஷ படிப்பு இதே வயசானவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா உங்களுக்கான இதுதான் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் ஆக்சுவலாக ஸோ இந்த டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எந்த வயதினரும் படிக்கலாம் உங்களுக்கு அதோட அதில் என்ன தேவை அப்படின்றது உங்களோட இண்டிவிஜுவல் ஒரு கவுன்சிலிங் மூலயமா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான கோர்சஸ் உங்களுக்கு சொல்லலாம் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு

அடுத்ததற்கு மிக்க நன்றிம்மா இப்போ நம்ம ஃபேஷன் டிசைனிங் பத்தி பேசணும் கம்யூனிகேஷன் டிசைன் பத்தி பேசணும் இன்டீரியர் டிசைன் அப்படின்றதும் இப்போ ஒரு மிகப்பெரிய உலகமா இருந்துட்டுருக்கு ஒரு சின்ன வீடா இருந்தா கூட அந்த வீடு வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு அழகா உள்ள வரும்போது காம்பேக்ட்டா சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறதும் ஒரு திறமை தான் சோ அந்த இன்டீரியர் டிசைன் அப்படின்றது எவ்ளோ பெரிய துறை சார் அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் சுருக்கமா இப்போ ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது நல்ல ஃபேமஸ்ஸா இருக்கு நம்ம ஊர்ல ஏன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் அது ஒரு கோர்ஸ் எடுத்து வந்திருக்கும் கிட்டத்தட்ட நூறு

ஸோ தேவைகள் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இவங்க அதிகமாக படிக்கிற போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ இன்டீரியர் டிசைன் நம்ம ஜென்ரலாக நினைக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ எல்லா வீட்லேயும் இன்றைக்கி எந்த பட்ஜெட்டில் அவங்க வீடு வாங்கினாலும் அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் அந்த ஒரு கன்வீனியன்ட்டாக ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கிரியேட் பண்ணிக்கணும் கிச்சனை அப்படின்ற ஒரு தேவை எல்லாருக்குமே இருக்கு ஸோ இந்த மாடலர் கிச்சன்லாம் டிசைன் பண்ணுறவங்க தான் இன்டீரியர் டிசைனர்ஸ் அண்ட் மொரோவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடு அப்படின்றத ஃபுல்லாகவே வடிவமைக்கக்கூடிய திறமையை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ பில்டிங் உருவாக்க முடியாது ஒன்லி உள்ளதான் நாங்கள் அலங்காரம் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள் அலங்காரம் அப்படின்றது வேற அது இன்டீரியர் டெக்கரேஷன் ஸோ இன்டீரியர் டிசைன் அப்படின்றது அவங்க ஸ்பேஸஸை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அந்த வீட்டில் என்ன வயசு இருக்கக்கூடிய ஆள்கள் மக்கள் இருக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் அதை வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு புரிதலோடு டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் இன்டீரியர் டிசைன் ஓகே சார் ஒரு காலே இருக்காங்க பேசிடுவோம் வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பெயர் சொல்லுங்கள் மேடம் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார் ஆ அது போட்டேன் மேடம் ஆ உங்கள் கேள்விகள் கேட்கலாம் சரவணன் சார் ஆ மேடம் இது

ஓவியம் வரைகிறது வீடியோ எடுக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு பட் ஏழாம் ஏழாம் வகுப்பு எடுத்துருக்கீங்க பட் யூனிவர்சிட்டியோட ரிக்குயர்மெண்ட்ஸ் படி நார்ம்ஸ் படி வந்து உங்களால் யூனிவர்சிட்டி டிகிரி படிக்க முடியாது டிப்ளமாவும் படிக்க முடியாது டிகிரியும் படிக்க முடியாது அதுதான் ஆனால் உங்களோட திறமைகளை நீங்கள் வந்து வளர்த்துக்க முடியும் இந்த ஃபீல்டில் வளர்த்துட்டு இப்போ கூட நிறைய பேர் வயதான வயது அதிகமானவர்கள் கூட இப்போ தனித்தேர்வுகள் எழுதுறாங்க பத்தாவது பன்னெண்டாவது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அந்த பத்தாவது தனித்தேர்வு எழுதிட்டு டிப்ளமா படிக்க முடியும் நீங்க பத்தாவது தனி தேர்வு எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து நீங்க அதை எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால ஒரு டிப்ளமா கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இப்ப சிந்திச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அழைத்ததற்கு மிக்க நன்றி நம்ம இன்டீரியர் டிசைன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இவன் மொத்தமா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்கால வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கைடன்ஸ் கூடவே இருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாக்காம நான் எல்லாத்துக்குமே சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியில போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன திறமைகள் வேணுமோ அந்த மாதிரி அடிஷனல் ஸ்கில் டெவலப்மென்ட் ப்ரோக்ராம்ஸும் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் சோ நிறைய பேர் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ராப்ளமோட வராங்க கிராமத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற விஷயங்களும் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு எல்லாத்துக்குமே தேவை சோ அந்த டிசைன் மேனேஜ் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அண்ட் எப்படி பிரசென்டேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றது அவங்களோட விஷயங்களை அவங்க வடிவமைச்ச விஷயங்களை எப்படி நல்ல விதத்துல அவங்க வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்ற இது எல்லாத்தையுமே நாங்கள் அடிஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸாக சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதுனால அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது த்ரூவ் அவங்க இண்டஸ்ட்ரியில் எங்கே போனாங்கனாலும் என்றைக்கி வேலை போதும் இங்கே கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்களோட கல்வி கல்லூரியில் அவங்க செலவிடுற ஒவ்வொரு மணி நேரத்தையும் யூஸ்ஃபுல்லாக ஓகே அப்படின்றது தான் ஓகே பொதுவாக ஒரு சாதாரணமாக வீடு கட்டுறது அப்படின்றது ஒரு செலவு அதில் டிசைனிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கூடுதல் செலவு அப்படின்ற மாதிரி தான் ஆகுது ஸோ டிசைனிங் விண்டேஜ் இந்த மாதிரி வார்த்தைகள் பிராண்டட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது காஸ்ட்லியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அப்போ இந்த கோர்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியான கோர்ஸாக தான் இருக்குமா நாங்கள் வந்து எங்களால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா இல்லை இந்த மாதிரி ரூரல்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் வந்து நம்ம எந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சார் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டிசைன் அப்படின்ன உடனே அதோட காஸ்ட் அதிகமாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு பெரிய தவறான புரிதல் ஓகே உண்மையை சொன்னால் டிசைனரோட வேலை ரொம்ப க கம்மி பட்ஜெட்டில் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் ஸோ காஸ்ட் அதிகமாக்குறது இன்டீரியர் டிசைனரோட ஸ்கோப்பாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அவங்களோட ஒரு வீட்டில் யார் இருக்க போகிறாங்களோ அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள அந்த இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட வேலை வேலையை ஆக்சுவலாக ஸோ இதே வந்து இப்போ நம்ம இருந்து வராங்க அப்படின்ற போது அவங்களோட திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக அந்த சிக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்றத கொடுக்கறோம் ஸோ அந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அவங்க எழுதுற போது அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு சோ அண்ட் கண்டிப்பா இது வந்து ஒன்லி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்ல பீஸ் கட்ட முடிஞ்ச மட்டும்தான் படிக்கக்கூடிய படிப்புன்றது கிடையாது ஈவன் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்கனாலும் இன்னைக்கு அவங்க வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இந்த படிப்புகள படிக்க முடியும் ஈவன் நம்ம ஸ்காலர்ஷிப் குடுக்குறோம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தது கூட அவங்களால கட்ட முடியல ஆனா இந்த படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்க்ல இருந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது டெக்னிக்கல் புரோகிராம் ஃபோர் இயர்ஸ் ப்ரோக்ராம் அதனால எல்லா பேங்க்லயும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம்

நாங்கள் வந்து கிரியேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறோம் இந்த கிரேட்டிவ் கோஷன் டெஸ்ட்டுன்னு நம்ம சொன்ன உடனே எல்லாரும் பயப்பட வேணாம் திரும்ப ஏதோ டெஸ்ட்ன்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன படிக்கணும் இது என்ன படித்தோம்னா நம்ம இந்த டெஸ்ட்டை எழுத முடியும் நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ட்டு இது எதுவுமே அவங்க படித்து எழுதக்கூடிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு பேசிக்காக என்ன திறமைகள் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் கொஷன் டெஸ்ட் எடுக்கிற போது அவங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு எந்த துறை நல்ல துறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் தெரியப்படுத்துவோம் பண்ண வேண்டியது அந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் டுவெல்த் முடிச்ச மாணவர்கள் எடுக்கணும் அடுத்ததற்கு நன்றி சார் இப்போ நிறைய இடங்களில் இருப்பாங்க சார் வந்து வரைகிறது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான திறமையா இருக்கும் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு சார் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வரையறது அப்படின்றதுக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு நல்ல அப்சர்வேஷன் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க அதை அப்படியே பண்ண முடியுது அவங்களால ஸோ இதை வந்து ஒரு கருவின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இது வந்து திறமை கிடையாது இது ஒரு டூல் ஆக்சுவலாக ஸோ அதாவது கம்ப்யூட்டர்லேயும் வரைய முடியும் கைலையும் வரைய முடியும் ஸோ ஆனால் இவங்களோட மைண்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான விஷயமே தவிர அந்த வரைகிறது அப்படின்றது இதோட ஒரு வெளிப்பாடு அவ்வளோதான் அவங்களோட மனசில் நினைக்கிற விஷயங்களை அவங்களோட அவங்க வடிவமைக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மீடியம் தான் ட்ராயிங் அப்படின்றது ஸோ ஆனால் இன்டெரக்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்றத இந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்ற போது அவங்க சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமான புரிதலோட பார்க்கணும் ஓகே ஸோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு கார்பரேஷனோட ஏதாவது ஒரு வேலை இருக்குது அதனால் ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் ஒரு பாதிப்படைகிறாங்க ஸோ இதை பார்க்க பார்க்குறவங்களோட சாதாரண ஒரு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க இதே தான் வேலை இப்போ பாரு இந்த வேலையை இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் பட் இதே ஒரு டிசைனரோட புரிதல் எப்படி இருக்கும்னா இந்த தே இந்த வேலை ஏன் வந்தது ஏன் இந்த டைத்தில் பண்ணுறாங்க இந்த வேலை எந்த டைத்தில் பண்ணலாம் இதை கூட யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால திங்க் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க வந்து டிசைனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரெண்ட் அவங்க ஓகே ஸோ அது யாராக வேணாலும் இருக்குது யாராக வேணாலும் இருக்கு ஓகே சார் இது வீட்டில் இருக்கிற விஷயங்களா இருக்கலாம் ஒரு சாதாரணமாக அவங்களோட அபார்ட்மெண்ட் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கற விஷயமா இருக்கலாம் இது எல்லாமே பண்ணுற போது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சொல்யூஷனை ஓகே சார் ஒரு காலையில் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் 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 சார் உங்க பெயர் சொல்லுங்க ஆ சொல்லிவிட்டேன் மேடம் பேர் ஜீனதய ஆளன் சொல்லிவிட்டேன் மெயிலா ஃபோன் நம்பர் தான் சொல்லிட்டேன் இல்லை ஒரு முறை சொல்லலாமே சார் தெரியல உங்கள் பேர் ஓஹோ ஜீனதய தீனதயாளன் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் சென்னை சென்னை சொல்லுங்க சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் சார் கேட்டுட்டே இருக்காங்க அப்படியா சொல்லுங்க சார் அதாவது இப்போ ப்ளஸ் டூ முடிக்கிற ஸ்டூடண்ட் ஹலோ ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட் எங்கே அப்ளை பண்ணனும் இதுக்கு அனிமேஷன் படிக்கணும்னா எங்க அப்ளை பண்ணணும் அதான் சார் அனிமேஷன் அப்படின்றது கம்யூனிகேஷன் டிசைனோட ஒரு பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல பிடிஎஸ் கம்யூனிகேஷன் டிசைன் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எங்களோட வெப்சைட்ல டபுள்யூ டாட் டாட் எஸ் ஓடின் டி ஓ டி எஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா எஸ் டி ஓடி எஸ் ஓடி டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் இதுல போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதிலே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் எங்களோட காண்டாக்ட் நம்பரும் அதுல இருக்கும் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அதுல கூப்பிட்டீங்கன்னா உங்கள எங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இது வந்து ப்ளஸ் டூ முடிச்ச உடனே அது அப்ளை பண்ணலாமா ஆமா சார் பிளஸ் டூ முடிச்ச உடனே ஜாயின் பண்ற படிப்பு பி டிசைன் ஆக்சுவலா அவங்க பிளஸ் டூ தகுதி அவங்களுக்கு பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் படிக்கக்கூடிய படிப்பு தான் பேச்சுலர்ஸ் இன் டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுக்க இளங்கள் அதுல வந்து வடிவமைப்பான படிப்பு அதுல அனிமேஷன் அதுல வந்து அனிமேஷன்ன்றது கம்யூனிகேஷன் டிசைனோட ஒரு பார்ட் நீங்க அனிமேஷன் மட்டும் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த டூல் அவ்வளவுதான் வெறுமன அனிமேஷன் மட்டும் கத்துக்கிட்டு எந்த பயனும் கிடையாது சோ டிசைனரா இருந்து அவங்க வந்து டூ டி அனிமேட் பண்றதுக்கும் தெரியணும் த்ரீ டி அனிமேஷன் கத்துக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கத்துக்க கூடிய ஒரு படிப்பு தான் கம்யூனிகேஷன் டிசைன் அனைத்து மிக்க நன்றி சார் நன்றி இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைனிங் துறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பக்கத்துல வந்து அதிகமா இருக்காங்க சார் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடுல சவுத் இந்தியால தென்னிந்தியால ரொம்ப அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி குறைவாதான் ரொம்ப குறைவு

சரி இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த பார்வை நம்ம எப்படி சார் கொடுக்கறோம் அதுதான் இப்போ ஃபேஷன் டிசைன் அப்படின்றது ஏன் வெளிநாட்டில இருக்கிறது நம்ம இங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வடிவமைப்பாளர்கள் இல்ல அதிகமா அதனாலதான் வெளிநாட்டுல யாராவது கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம அப்படியே பயன்படுத்துறோம் நம்மளோட தட்பவெப்ப நிலைக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு அது செட் ஆகுமா என்று தெரிஞ்சுக்காம ஸோ இதில் டிசைனர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா அவங்களோட பெரிய ஆதங்கம் இதாக தான் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ டிசைன் பண்ணுற ஒரு பொருட்களை தான் நம்ம எவ்ரிடே ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுற இருந்து சீப்பில் இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரெஷ்ஷில் இருந்து எல்லா விஷயங்களுமே நம்மளோட ஊர் கிளைமேட் என்ன நம்மளோட ரிக்கொயர்மெண்ட் என்ன தெரியாத ஒருத்தரால வடிவமைப்பட்டு நமக்கு வருது ஸோ இந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஊரில் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால எல்லா விதமான நிறுவனங்களும்

இல்லை அதாவது இது அவங்களோட அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை படிக்கிறது தான்மா பெஸ்ட்டு ஓகேவா வேற யாராவது சொல்கிறாங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க பிகாம் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் அவங்கள படிக்க வைக்காதீங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கட்டாயப்படுத்தி இந்த படிப்பை படிங்க அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச அவங்கள தேடி போக வைக்கணும் இன்னொன்று அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க தேடி போகிற விஷயம் ஒருவேளை உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன அவங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே போலீஸ் போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்றது போலீஸ் அப்படின்றது அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இதில் சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க சக்ஸஸ் ஆகாமல் கிடைக்காம போகிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து இப்போ படிக்கக்கூடிய படிப்பு அதுக்கு உதவுகிறதாக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்னும் அந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரலை அப்ராட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு குழந்தையும் கிட்டத்தட்ட எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்கள வந்து எஜுகேஷன் கன்சல்டன்ட் போய் கவுன்சிலிங் பண்ண வைக்கிறாங்க ஸோ அப்படி கவுன்சிலிங் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களை பேசி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எது நல்லா வரும் நீங்கள் நல்லா படிக்கலாம் அப்படின்றத புரிய வைப்பாங்க உங்களுக்கு உங்களோட பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா எங்களோட அலுவலகத்தோட ஃபோன் நம்பருக்கு தொடர்பு பண்ண சொல்லுங்க நாங்கள் கண்டிப்பா கைட் பண்றோம் அவருக்கு என்ன படிப்பு நல்லா வரும் அப்படின்ற அழைத்ததற்கு மிக்க அடுத்த ஒரு காலர் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் பேர் உங்க கிட்ட தான் பேசுறோம் தான் இருக்கீங்க வணக்கம் டிவி பாத்துட்டு இருக்கீங்க தான் பேசிட்டு இருக்கோம் உங்க பேர் சொல்லுங்க ஓகே சார் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் உண்மையிலே இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது பல மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக தான் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இப்போ டூ மாணவர்கள் நிச்சயமாக உங்களை அணுகும் பொழுது அவங்களுடைய உலகத்துக்கு நீங்கள் அவங்க கொண்டு போய் கொடுக்க முடியும் இல்லைங்களா கண்டிப்பாக இது இதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் எப்படி 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 கண்டிப்பாக சொல்ல முடியுது என்னால் அப்படின்னா நாங்கள் நாங்க வச்சிருக்கிறீஸ் எங்களோட ஃபேக்கல்டி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு இது சொல்லிக்கூடிய பகுதியில் இருந்தோம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்துமே பிராக்டிகலா இருக்கிற பீப்புளை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் ஸோ அவங்க விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க அதிகமாக யூஸ் பண்றோம் ஸோ அதனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க என்ன டிகிரி அவங்க போட்டுக்கிறாங்களோ அதுக்கு திறமையானவங்களா வெளில போவாங்க வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கொட்டி கிடக்குது அவங்க தான் தேடி எடுத்துக்கணும் நிச்சயமா சார் இப்போ நான் படிச்சேன்றது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்சத படிச்சேன் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறையிலிருந்து வந்தீங்க உங்களுக்கு நிறைய மாணவர்கள் வரணும் அவங்களுடைய கனவு நினைவாக்கிக்கணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை இங்க வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி புதிய தேங்க்யூ சோ மச் நேர்களை இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்